வணக்கம் தோழர்களே, இன்றைக்கும் ஒரு எக்ஸாம் கைடு உண்டு. இது வந்து எம்எஸ்ஓ ஓப்பன் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கானது. ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, இப்போ நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் நடக்க இருக்கிறதுனால தங்களுக்கு அந்த எக்ஸாம் தொடர்பாக கைட் பண்ண சொல்லி, அதோட எப்படி நாங்கள் படிக்கிறது எப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ எப்படி படிக்கிறதுன்னு கேட்டால் உண்மையாக எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டி, ஒவ்வொருத்தர் படிக்கிற விதம், அவங்க எப்படி படிப்பாங்கன்றது அவங்க அவங்களுக்குரிய விஷயம். இப்போ என்ன கேட்டால் அப்படி படிக்கணும் வேண்டாம், நான் எனக்கு படிக்கணும் வேண்டாம், படிக்கிறதுக்கு தான் நான் நல்லா சாப்பிடுவேன், நல்லா நித்திரை கொண்டு எழும்புவேன். ஏன்னா டயர்டும் இருக்கக்கூடாது, பசியும் இருக்கக்கூடாது. அடுத்தது நான் இருக்கிற இடம், அதாவது எந்த இடத்துல வந்து படிக்கணும்னு நினைக்கிறோம் அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சுத்தமாக்கி கொள்வேன். எதுவுமே அலங்கோலமாக அசிங்கமாக இருந்தால் எனக்கு இருந்து படிக்க நினைப்பு வராது. அதுக்கு பிறகு தான் நான் படிக்க தொடங்குவேன். அடுத்தது காத்திருக்கணும், வேர்த்து விறுவிறுக்க மாட்டேன், வேர்த்துட்டு இருந்தால் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். ஸோ இப்படி சில விஷயங்கள் இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் வேலைகள் எதுவுமே இல்லாட்டி எனக்கு படிக்கிற எதுவுமே மண்டிக்கிறாது. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி சில தனித்துவமான விஷயங்கள் இருக்கலாம். எங்கேருந்து படிக்கலாம், சில பேருக்கு விடிய காலையில் படிக்க நினைக்கும், சில பேருக்கு இரவையில். எனக்கு எப்பயுமே 12 மணிக்கு பிறகு, நடிச்சாமல் 12 மணிக்கு பிறகு தான் நான் படிப்பேன். ஏன்னா எனக்கு எல்லா சத்தமும் அடங்கணும், அவ்வளோ சைலன்ஸாக இருந்தால் மட்டும்தான் படிக்கணும்னு தோணும். ஆக ஊரே அடங்கி எல்லாரும் சத்தமும் ஊஞ்சதுக்கு பிறகு, சைலன்ஸான அந்த நேரத்துக்கு பிறகு தான் நான் படிக்கிறதுக்கு புத்தகம் எடுக்கிற டைப். ஸோ அப்படி இல்லை, வீட்டில் யாருமே இல்லாத பகல் நேரங்களில் அப்படி படிப்பேன். அப்போ அந்த மாதிரி உங்களுக்குன்னு சில தனித்துவமான இருக்கும். அப்போ அந்த சூழலில் இருந்து படிங்க. படிக்கிறதுக்கு முதல் டயர்டு இருந்தால், டயர்டு இல்லாமல், பசியை இல்லாமல் இந்த மாதிரி படிங்க. அப்போ படிக்கிற விஷயம் ஞாபகத்தில் இருக்கும். அடுத்தது எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் எடுக்கிறீங்க. எம்எஸ்ஓ எக்ஸாமுக்கு 2 பேப்பர் தான், ஒன்று லாங்குவேஜ் ஸ்கில், மொழித்திறனும், அடுத்தது நுண்ணறிவும். இப்போ மொழித்திறன் என்ற நேரம் தமிழ் மொழியில் எழுதுகிறவங்களுக்கு தமிழ் மொழி தான் கேட்கப்படும். ஆகவே தமிழ் மொழியில் எழுதுகிறவங்க ஒன்று முஸ்லீம்ஸாக இருக்கலாம் அல்லது தமிழர்களாக இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் மொழி பரிச்சயமான மொழி. ஆகவே 5 வயசு பிள்ளைக்கு அல்லது மொழி தெரியாத இன்னொரு இனத்தவருக்கு மொழியை கற்றுக் கொடுப்பதை போலல்ல, இங்கே எல்லாருக்குமே அந்த தமிழ் மொழி பரிச்சயமான மொழி. ஆகவே இந்த மொழித்திறனோட பேப்பர் கஷ்டமானதாக இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா நானும் இதே எக்ஸாம் எழுதி தான் பப்ளிக் சர்வீஸுக்கு வந்தேன். நான் எக்ஸாம் ஹாலுக்கு போகும் வரைக்கும் கூட இந்த 2 பேப்பர் பற்றிய எந்த விளக்கமுமே எங்களுக்கு இருக்கலை. ஏன்னா அந்த டைமில் டியூஷன் கிளாஸும் இல்லை, கைட்ஸும் இல்லை, இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸும் இல்லை. இந்த பேப்பரை பற்றிய எந்த விளக்கமுமே இல்லாமல் தான் போய் எழுதினான். ஆனால் அந்த நேரம் அந்த பேப்பர் கஷ்டம், அதில் ஒன்றுமே தெரியாதுன்னு இருக்கலை. எல்லாமே தெரியும், எல்லாத்தையுமே எழுதலாம்ன்ற மாதிரி தான் பேப்பர் இருந்தது. பேப்பர் ஈஸியாக இருந்ததா அல்லது நாங்கள் படிச்சுட்டு, நான் ஸ்கூல் போகிற டைமில் எழுதிட்டு இருந்தேன். அப்போ அதனால் டச்சோடு இருந்தனால, படிப்போட டச்சோடு இருந்தனால எழுதுனது ஈஸியாக இருந்ததோ தெரியாது. ஸோ தமிழ் மொழின்றது கஷ்டமான விஷயமாக நினைக்க வேணாம். ஆசைப்பட்டு படிச்சிங்கன்னா அதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லாங்குவேஜ் இருக்க முடியாது. அப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் இந்த லாங்குவேஜில் சில, அதாவது சில நுணுக்கமான ஆரம்ப அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு விளங்க இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த அடிப்படை விஷயங்களை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்றதுக்கு ஸ்கூல் பாட புத்தகம், அதாவது 1st ஆண்டு முதல் 11ஆம் ஆண்டுக்கான தமிழ் பாட புத்தகத்தை எடுத்து, பாட புத்தகத்தில் பின்பாதி, ஒவ்வொரு பாடத்தின் பின்னுக்கும் இலக்கண பாதிகள் இருக்குது. பாடத்தை வாசிங்க, இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது, 1 வீக் இருக்குது. இந்த 1 வீக்குள்ள 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் தமிழ் மொழியில், அதாவது லாங்குவேஜ் ஸ்கில்ன்ற பாடத்தை நல்லா ஸ்கோப் பண்ணணுமா இருந்தால் இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள். 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டுன்னு சொல்லி 11 வருஷத்துக்குரிய புத்தகங்களை தேடி பாடத்தை வாசிங்க. பின்னுக்குள்ள பயிற்சிகள், அதாவது தமிழ் மொழியின் ஆரம்ப அடிப்படை விஷயத்தில் இருந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரியா, பொதுவாக 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டில் நிறைய விஷயங்கள் வருது. அது இல்லாமல் போகல, 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு வரக்குள்ள டோட்டலாக எல்லாமே கவர் ஆகிடுது இந்த தமிழ் மொழிக்குள்ள உள்ள விஷயங்கள். சரி, அப்போ நீங்கள் அந்த பின்னுக்குள்ளது பார்க்குற நேரம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியே அதில் ஒவ்வொரு விஷயமாக இருக்குது. அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் அந்த இடையில 8ஆம் ஆண்டை வாசிச்சுட்டு புற போய் 2ஆம் ஆண்டை வாசிக்கிறேன்னு மாற்றி குழப்பாமல் ஓடரா 11 வருஷத்துக்குரிய புத்தகத்தையும் எடுத்து அதில் உள்ள விஷயங்கள் அவ்வளோத்தையும் வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த பேப்பரை நல்லாவே உங்களுக்கு ஸ்கோப் பண்ணலாம். சரி, அப்போ கோயில் என்ற வேர்ட் சரியா, கோவில் என்ற வேர்ட் சரியா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்கே புக்கில் இருக்குது. சரியா, சிலது பேச்சு வழக்கில் வரும், சிலது எழுத்து வழக்கில் வரும். பேச்சு வழக்கில் வர்ற சில மொழிகள் எழுத்து வழக்கில் எப்படி வரும்ன்ற விஷயங்கள், இந்த மாதிரியான நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் அந்த பாடப்புத்தகத்தில் விளக்கமாக இருக்குது. நீங்கள் அதுகளை எல்லாத்தையுமே வாசிச்சுக்கொண்டு வாங்க. அதாவது போட்டி பரீட்சைகள்ன்றது நுனிப்புள் மேய்கிற விஷயம் இல்லை. சரியா, சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு போயிட்டு போட்டி பரீட்சைகளில் உங்களுக்கு
வின் பண்ணே இயலாது. ஏன்னா ஆயிரக்கணக்கானவர் எழுதுறதுல செலக்ட் ஆகிறது சில 100 பேர் தான், சரியா? அப்போ அந்த 100 பேருக்குள்ளே நீங்கள் வரணுமாக இருந்தால் நீங்கள் எல்லாரையும் விட ஸ்மார்ட்டாக இருக்கணும். அப்போ நீங்கள் படிக்கிறது வந்து, அதாவது இப்போ சிலர் உங்களுக்கு இப்போ நீங்கள் டியூஷன் போயோ அல்லது மற்ற இடங்களில் சொல்லியோ கொடுக்குற நேரம் அவங்க அந்த டோட்டலாக எடுத்ததில் அவங்க எடுக்கிற சமரைஸை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை கிரகிக்கிற நீங்கள் அதிலிருந்தும் கொஞ்சத்தை தான் உங்களுக்குள்ள வாங்குவீங்க. அப்படி எடுத்ததையும் ஷார்ட் நோட்ஸாக எடுத்து வச்சுட்டு அதையும் கொஞ்சமாக படிப்பீங்க. ஆகவே அந்த கொஞ்சத்தை வச்சுட்டு உங்களால் எக்ஸாமுக்கு ஃபேஸ் பண்ண இயலாது, சரியா? அப்போ நீங்கள் அந்த சோர்ஸை ஃபுல்லாகவே படிச்சிங்கன்னா அதிலிருந்து கிடைக்கிற சாரம் ஒரு கொஞ்சமாவது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும், சரியா? ஆகவே தமிழ் மொழிக்கு நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ இதில் நீங்கள் 11ஆம் ஆண்டு வரைக்குமானது படிக்கும் போது இந்த தமிழ் மொழி தொடர்பாக கஷ்டமாக இருக்காது. இன்னும் நேரம் இருக்குது, 1 வீக் இருக்குது, 2 டேஸ் போதும் தாராளமாக இந்த 11 புத்தகத்தையும் எடுத்து வாசிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த எக்ஸாம் எழுதுறவங்க ஏ லெவல் முடித்தவங்கன்றவங்க எல்லாருமே தமிழ் பாடம் படித்து தான் வந்திருப்பீங்க. ஆகவே உங்களுக்கு இது அவ்வளவும் லேசாக பட்பட்டன்னு பார்த்துட்டு போயிடலாம். இப்படி படிச்சிங்கன்னு சொன்னால் ஓரளவு மொழித்திறனில் நீங்கள் நல்லாவே ஸ்கோப் பண்ணலாம். அடுத்தது நுண்ணறிவு. நுண்ணறிவுன்றது வந்து நானும் நிறைய டெக்னிக்ஸ் என்னோடய சேனல்களுக்கு இருக்குது. அதே மாதிரி சில குழுமங்கள் இருக்குது, நீங்கள் போட்டி பறிச்ச குழுமங்கள் எல்லாம் இருக்குது. அதுகள் எல்லாமே நிறைய பேர் உங்களுக்கு பேப்பர்ஸ் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நுண்ணறிவுக்குள்ள ஒரே விஷயம், நுட்பங்கள் தெரிஞ்சால் மட்டும் போதாது, உங்களுக்கு பயிற்சி வேணும். இவ்வளவுக்கு வேகமாக, ஏன்னு சொன்னாங்க, கொடுக்குறது 1 ஹவர், அந்த குறுகிய நேரத்துக்குள்ளே உங்களுக்கு செய்ய முடியுமா இருக்கணுமாக இருந்தால் இவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சிகள் செய்கிறீங்களோ, ஏற்கனவே செய்த ஒரு பேப்பராக இருந்தாலும் திரும்ப செய்யுங்க, சரியா? இப்போது ஒரு 50 கணக்குள்ள ஒரு பேப்பரை நீங்கள் இது அவ்வளவு நான் செஞ்சுட்டு எனக்கு அவ்வளோ விட தெரியுமான்னு இருந்தாலும் இப்படி அவ்வளோத்தையும் அழிச்சு போட்டு திருப்பி முதல்ல இருந்து செய்யுங்க, சரியா? திருப்பி அழிச்சிட்டு திருப்பி செய்யுங்க, ஒரே பேப்பராக இருந்தாலும் திரும்ப திரும்ப செய்யுங்க. இதை செய்வதன் மூலம் உங்களை அறியாமலே வேகம் அதிகரிக்கும். இந்த மனிதன்ட மூளைன்றது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான பொருள். நீங்கள் சாதாரண பார்க்குற பார்த்து எனக்கு இது மண்டையில் ஏறலை, எனக்கு விலங்கலைன்னு நினைக்கலாம். ஆனால் அந்த மூளை அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளும். தகுந்த நேரத்துக்கு அது உங்களுக்கு டக்குன்னு சிக்னல் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரும். எக்ஸாம் ஹோல்லலாம் நீ உங்களை அறியாமலே நீங்கள் திரும்ப 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 ஒரே கணக்கு செஞ்சுட்டு வந்திருந்தா அந்த டெக்னிக் உங்களோட மண்டையில் பதிஞ்சிருக்கும். ஆகவே நுண்ணறிவு படிக்கிறதுக்கு இலகுவான வழி, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பயிற்சி செய்கிறீங்களோ, எவ்வளவு வேகமாக செய்கிறீங்களோ அந்த டைமுக்குள்ளே, சரியா? ஒன்றை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு இது தெரியுமென்று விடக்கூடாது. தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அதை 10-15 முறை திரும்ப திரும்ப செய்யுங்க. உங்களோட மண்டையில் உங்களோட மூளையில் அந்த டெக்னிக் அப்படியே ரெஜிஸ்டர் ஆகணும். அப்போ தான் அது போல் வர்ற எந்த கணக்காக இருந்தாலும் அந்த இடத்துல உங்களோட மூளை அதை இனம் காணும், சரியா? ஆகவே நுண்ணறிவுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு இலகுவான வழி, பயிற்சி செய்யுங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க, சரியா? அதுவும் முடிஞ்சு உங்களை காணாமல் வருமா இருந்தால் ஒரு 6ஆம் ஆண்டு, 7ஆம் ஆண்டு, 8ஆம் ஆண்டு, 9, 10 சரி கணித புத்தகத்தை எடுத்து முழு கணக்கையும் பின்னுக்குள்ள பயிற்சிகளை செஞ்சு கொடுப்போங்க. எழுதையும் எழுத வேண்டியதில் கணக்கை பாருங்கள், விடையை டக் 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 டக்னு செஞ்சு கொடுப்போங்க. அதுவும் ஈஸி, 1 நாள் 2 நாளில் ஃபுல் புக்கையும் செய்யலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் இந்த விகிதம் வீதம் இது எல்லாமே அந்த பாடங்களுக்கு இருக்குது, சரியா? இந்த உருவங்கள் முக்கோணங்கள் இதன பண்புகள் இது எல்லாமே அந்த நுண்ணறிவுகளுக்கு உங்களுக்கு கலந்து வரும், சரியா? மனித மனத்தியாலங்கள் கிலோகிராம் வேகம் எல்லாமே இங்கே பாடத்துக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேறு பயிற்சிகள் கிடைக்காட்டி இதையும் செஞ்சுட்டு போங்க. இங்கேயும் அதே டெக்னிக் தான் இருக்குது, சரியா? இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் இந்த இதே எக்ஸாமை தான் நானும் ஃபேஸ் பண்ணேன். எங்கேயுமே எந்த புத்தகமும் எடுக்கல, ஏன் ஒரு எக்ஸ்ட்ரா பேப்பர் கூட செஞ்சு பார்க்கல. நான் போயிட்டு நேரடியாக இருந்து செஞ்சு ஹை ரேங்க் எடுத்து இந்த ஸ்கோ இதுக்குள்ளே வந்தேன்னா, அதாவது 1997 நான் எக்ஸாம் செஞ்சது. அந்த நேரம் போயிட்டு எந்த இதுவுமே இல்லாமல் தான் செஞ்சேன். ஏன் சொன்னால் நான் அந்த நேரம் ஸ்கூல் போய்கொண்டிருந்தனால எனக்கு இந்த ஃபீல்டுக்கே நான் இருந்தனால அந்த வேகம் இருந்து கொண்டு இருந்தது, சரியா? அதை தமிழ் மொழி அந்த நான் ஏ லெவல் படிச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் ஓ லெவல் வரைக்கும் படித்த தமிழ் மொழியில் ஆர்வம் கூட இந்த நேரம் நிறைய வாசிக்கிறனால லாங்குவேஜும் பிரச்சனையாக இருக்கல. எல்லாமே அதில் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்கலை, எதுவுமே கஷ்டமாகவும் இருக்கலை. ஆனால் இதுதான் வேறுபடி தெரியாமல் போய் செஞ்சும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பேப்பர் தான். ஆகவே இப்போ என்ன நடக்குதுனா, நிறைய போட்டி கூட, அதாவது சோஷியல் மீடியா, அதனால் நிறைய பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதனால் உங்களுக்கு சிக்கலாக இருக்கலாம். ஆகவே பேப்பர் கஷ்டம் இல்லை, நீங்கள் உங்களை பயிற்சியின் மூலமாக இவ்வளவு வேகத்தடுங்க நுண்ணறிவுக்கு, சரியா? மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.